டிஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ, அத்தியாயம் 23. கோவை. நிலா மகளுக்கு இடதுபுறமாக படுத்து பால் கொடுத்து கொண்டிருக்க அறைக்குள் வந்த அர்ஜுன் அவளின் பின்னே வந்து படுக்க, என்ன சார் சத்தமே இல்லாமல் வந்து படுத்திருக்கீங்க? அம்மா வர்ற வரைக்கும் உன்னோட இப்படி ஒட்டிக்கதான் கூறிய அர்ஜுன் அவளின் இடையில் கை போட, சும்மா இருங்க, உங்கள் பொண்ணு பால் குடிக்கிறா, ரெண்டு முறை உரிய வேண்டியது, அப்புறம் தூங்க வேண்டியது, தூக்கமும் வேணும் பாலும் குடிக்கணும் இவளுக்கு, இதில் நான் அசையவும் கூடாது. என் பொண்ணு ரெண்டு வேலையை ஒரே நேரத்தில் செய்கிறா, அவளை நீ பாராட்டணும் அம்மக்குட்டி, இப்படி திட்டக்கூடாது. என்ன அம்முன்னு கூப்பிடாதீங்க அர்ஜுன். நிலா, என்ன நீ அர்ஜுன்னு சொல்லாத முதல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படித்தான் எனக்கும் இருக்கு. நான் அம்முன்னு தான் நீ பிறந்ததுலேருந்து கூப்பிட்டுட்ருக்கேன், நீ தான் ஏதோ புதுசாக சொல்கிற. அர்ஜுன் கேட்கவும் நிலா அதிர்வில் எழுந்து அமர்ந்திருந்தாள். என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க. அதற்குள் வள்ளி அறைக்குள் வர அர்ஜுன் எழுந்து வெளியே சென்றிருந்தான். நிலா நைட்டி ஜிப் திறந்துவிட்டு அமர்ந்திருந்ததை பார்த்து, நிலா கொஞ்ச நாள் தான், அப்புறம் ஒன்னாவே தூங்கலாம், அது வர. அச்சோ அத்தை, அவர் என்னை சும்மா பார்க்க தான் வந்தார், நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சரிம்மா, பால் கொடுத்தியா? அவ குடிக்க குடிக்கவே தூங்கிட்டா அத்தை. குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லு, நீ தான் அவ தூங்கினாலும் பேச்சு கொடுத்து பால் கொடுக்கணும், உதடு காயாமல் பார்த்துக்கணும். உன் பொண்ணு உன் கவனிப்பில் அரவணைப்பில் தான் ஊறுவா. இதோ அத்தை, நான் அவளுக்கு பால் கொடுக்குறேன், மார்பை கழுவிட்டு கொடு. பள்ளி கூறவும் சரியென செய்திருந்தாள். நடு இரவில் அருவி வந்தாள். ஏனோ அவளின் முகத்தில் ஏளனமாக ஒரு சிரிப்பு. அர்ஜுன் கண்ணீருடன் அருவியின் கைப்பிடித்து தன்னை விட்டு போகாதே என்று கெஞ்சிக் கொண்டிருக்க, அருவியின் கண்கள் நிலாவை இன்னும் ஏளனமாக பார்க்க, நிலா கலங்கி அவர்களின் மகளை அருவியின் கால் முன்னே போட்டு அவளிடம் கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருந்தாள். அத்துடன் முடிந்து போனது அவளின் கனவு. நிலா தொண்டை வறண்டு போய் எழுந்து அமர வள்ளியும் எழுந்து அமர்ந்தார். நிலாவின் உடலெல்லாம் வேர்த்திருக்க, என்னாச்சு நிலா, ஏன் பட்டுன்னு எழுந்து உட்கார்ந்த, இதுவும் கெட்ட கனவா? ஆமாம் அத்தை, தண்ணி கொடுங்க. வள்ளி கொடுக்கவும் குடித்துவிட்டு எழுந்தவள் மெல்ல நடந்து அடுத்த அறைக்கு சென்றிருந்தாள். அர்ஜுன் தலையணையை அணைத்து கொண்டு உறங்குவதை பார்த்துவிட்டு வந்து இவளும் படுக்க, கனவுல அருவி வந்தாளா? வள்ளி கேட்டதும் நிலா அவரின் முகம் பார்த்து ஆம் என்று சொல்ல, என்ன கனவு சொல்ல? வள்ளி கேட்ட கேள்விக்கு நிலா அவளின் கனவை பற்றி கூற, அருவி இங்கே இனி வரமாட்டா, உன் வாழ்க்கையில் பங்கு கேட்கவும் மாட்டா, அவளை பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், அவள் விட்டு கொடுக்கறதுல வள்ளல் மாதிரி, அதுவும் அர்ஜுன் கேட்டால் உயிராக இருந்தாலும் கொடுத்துடுவா, அவன் உன்னை கேட்கவும் விட்டு கொடுத்துட்டா, அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே, இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, பயப்படாமல் தூங்கு. இந்த நேரத்தில் இது போல் மனசோர்வு டிப்ரெஷன் வரதான் செய்யும், இதெல்லாம் ஹார்மோன் வேலை, ஏதாவது குடிக்க சூடாக போட்டு தரட்டுமா? பால் கொடுங்க அத்தை. வள்ளி எழுந்து செல்ல அர்ஜுன் பேசியது நினைவில் வர நாளை அவனை மருத்துவமனை அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். காலையில் அர்ஜுன் அறைக்குள் வர நிலா புடவை மாற்றிக்கொண்டிருந்தாள். அர்ஜுனை கண்டதும் கூச்சத்தில் வேறு பக்கமாக திரும்ப,
கல்யாணமான முதல் நாளே என் முன்னாடி புடவை மாத்தினவளுக்கு இன்னைக்கு என்ன புதுசாக வைக்கோம் என்ன? நிலா கேள்வியுடன் திரும்ப அர்ஜுன் நெருங்கி நின்றிருந்தான். என்ன பண்ணுது, எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னேன். உங்களுக்கும் தினாக்கும் இன்னைக்கு செக்கப். நான் நல்லா தானே நிலா இருக்கேன், எதுக்கு செக்கப் எல்லாம், எனக்கு வேண்டாம். இல்லை, நீங்கள் சில நேரம் அர்ஜுனாக இருக்கீங்க, சில நேரம்தான் என் நிதினாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்காக இல்லைனாலும் வினாக்காக போய் தான் ஆகணும். சரி போகலாம். ம், ரித்துவை தூக்கிட்டு போகலாம், அதான் நல்லது, இல்லைனா அழுவா. இல்லை வேண்டாம், நாங்கள் செக்கப் போயிட்டு வரோம், நீ ரிப்போர்ட் ரிசல்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. இல்லை நானும் வரேன். ஏய் அம்மோ, சொன்னால் கேளுடி. என்ன அம்முன்னு கூப்பிடாதீங்க நிலா கோபமாக சொல்ல. அப்படிதான் கூப்பிடுவேன், நீ பச்சை உடம்பை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ண வேண்டாம். குழந்தைய வேற தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுமார். நான் ஒன்றும் குழந்தை இல்லை. அர்ஜுன் குரல் உயர்த்த நிலா அடங்கி இருந்தாள். தினா இல்லம் வந்து அவனையும் அழைத்து கொண்டு மருத்துவமனை செல்ல நிலாவின் பயமும் கவலையும் பெரிதாக தொடங்கியிருந்தது. அன்று அருவி கூறிய வார்த்தைகள் இன்று அவளின் காதில் மீண்டும் ஒலித்தது. உனக்கு அர்ஜுனை பற்றி தெரியாது, அவனுக்கு வேணும்னு சொன்னால் அவன் என்ன வேணாலும் செய்வான். எனக்கு உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்கு நிலா. எப்போ அவருக்கு நினைவு திரும்பும், எப்போ உன்னை விட்டு போவார்னு நீ தினம் பயத்தில் தான் வாழணும். அதுவும் அவர் வீட்டில் அவர் அம்மா அக்கா கூட. அவர் தொழிலை பார்த்துக்கிட்டு அருவியை நினைக்காம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அருவி இல்லாத இடம் அர்ஜுன் வாழ்க்கையில் எங்கேயும் இல்லை. உண்மைதான், பயத்தில்தானே நாட்களை கடத்த வைத்திருக்கிறான் அந்த இறைவன். அர்ஜுனுக்கு நினைவு திரும்ப தொடங்கி இருக்கிறது. அம்மு என்று அழைத்தாலே துடிக்கும் நிலாவுக்கு அருவி என்ற எண்ணத்தில் அர்ஜுன் நிலாவை நடத்துவதும் நெருங்குவதும் இன்னும் துடிக்க வைத்திருந்தது. நிம்மதியில்லாது அனுதினமும் பயத்தில் மனமும் குழந்தை பெற்று சோர்ந்த உடலும் அவளை இன்னும் சோதித்து பார்த்தது. இருவரும் பரிசோதனை முடித்து வர இருவருக்கும் உணவு பரிமாறினார் வள்ளி. தினா உண்டுவிட்டு நிலாவை தேடிச் சென்றான். அவனை கண்டதும் நிலாவோ, டாக்டர் என்ன சொன்னாங்க தினா? எனக்கு இனி மாத்திரை வேண்டாம்னு சொல்லிட்டார். அண்ணாக்கு வேற மாத்திரை கொடுத்துருக்காங்க, கூடவே தூக்க மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அவருக்கு நினைவு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. தினா சொல்ல. ஆமாம், உங்கள் அண்ணா என்னை அருவின்னு நினச்சி தான் பேசுகிறாங்க. நினப்பு மட்டும் இல்லை, அவர் உயிரே அருவி அண்ணி தான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உங்களை மட்டும் குத்தம் சொல்லி பயனில்லை. அண்ணாவும் தான் உங்களை விரும்பி கல்யாணம் செய்து சேர்ந்து வாழ்ந்து ஒரு பெண் குழந்தையும் பிறந்தாச்சு. இனி எதை மாற்ற முடியும்? அர்ஜுன் அண்ணா எல்லாத்தையும் உணரும்போது என்ன செய்ய போகிறாரோ தெரியல, அதான் என் பெரிய கவலை. அவர் தொடிக்க போகிறத நேரில் பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. ம், டாக்டர்கிட்ட ஒரு முறை நீங்கள் பேசிடுங்க. தினா சொல்லிவிட்டு செல்ல நிலா கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் அவளை பின்னிருந்து அணைத்தவன் அவள் முகம் கண்டு பதறிப்போயிருந்தான். அம்மு என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்க? அர்ஜுன் கேட்கவும் நிலா அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதிருந்தாள். வலி கொடுக்கும் அவனிடமே மனம் ஆறுதலை தேட அவனை அணைத்து அழுதிருந்தாள். அவளின் மூட் ஸ்விங், உடல் நலம் எல்லாம் அர்ஜுன் நினைவுக்கு வர இதமாக முதுகை வருடி கொடுத்தான். நிலாவின் அழுகை மட்டுப்பட தண்ணீரை கொடுத்து உணவையும் ஊட்டிவிட்டான். அம்மா அப்பா ஞாபகமா இருக்கா நிலா? நம்ம இப்போ ஊட்டி போக முடியாது, அவங்களும் இப்போதானே ஊருக்கு கிளம்பி போனாங்க. வீடியோ கால் போட்டு பேச வேண்டியதானே? இல்லை, உங்களை நான் இழந்துடுவேன்னு பயமாக இருக்கு. பைத்தியம், நீ தாண்டி எனக்கு எல்லாமே. உன்னை கையில் வாங்கின நாள்லேருந்து உன்னோட தான் இருக்கேன். நடுவில் கொஞ்ச நாள் இல்லாதது தவிர நமக்குள்ள பிரிவு வர வாய்ப்பே இல்லை. அர்ஜுன் பேசியதை கேட்டு நிலாவின் பயம் இன்னும் அதிகமாகியது தான் மிச்சம். தன்னவன் தன்னை அருவியாக உணர்ந்து நினைத்து தன்னோடு கூடியது கூட அவளின் மீது உள்ள காதலில்தான் என்று புரிய, கட்டிலில் உறங்கும் குழந்தையே அருவி அர்ஜுன் காதலின் பரிசு என்று தோன்றியது. தன் வாழ்வின் அர்த்தம்தான் என்னவென்று அவளிடம்
அவளே கேட்க பதிலாக ஒன்றும் இல்லை என்று மனம் கூறியது. அர்ஜுன் அருவியாக என்னை உணர்ந்ததும் உணர வைத்ததும் அவருக்கு ஏற்பட்ட விபத்து என்றால் அர்ஜுனை நிதினாக உணர்ந்தது என் தவறு அல்லவா? எதையும் சிந்திக்காது அர்ஜுனிடம் விருப்பத்தை பகிர்ந்து திருமணம் செய்ய சம்மதம் கேட்டு அவனோடு திருட்டுத்தனமாக அல்லவா வாழ்ந்திருக்கிறேன்? அருவி, கணவன் இறந்துவிட்டான் என்று ஊரே கூறியும் தாலியை கூட அறுக்காத அவளை உறவையே அறுக்க செய்த பாவம் என்னை விட்டுவிடுமா என்ன? அர்ஜுன் முழுதாக பழைய நினைவுகளை மீட்டி எடுத்த பின் இதோ இந்த அணைப்பும் அரவணைப்பும் கிடைக்குமா என்று கேட்டால் பதில் என்னவோ இல்லை என்பதுதான். நிலா அவளுக்குள் உணர்ந்த உண்மைகள் கசக்க அணைத்து இருந்தவனின் அணைப்பில் அமைதியாக அவனிடமே சரணடைந்திருந்தாள். நிறை அத்தியாயம் 24. தினாவின் மார்பில் தலை சாய்த்தாள் ரோகிணி. அர்ஜுன் மாமாக்கு நினைவு திரும்பினா அவ்வளோதான், அவர் அருவியக்காவை கேட்டு நிற்பாரே, எப்படி சமாதானம் செய்ய முடியும்? அந்த மனுஷன் அருவி அருவின்னு உயிரை விடுவார். ஓய்வு இல்லாமல் உழைச்சித்தானே சொந்த காலில் நின்னார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நம்ம கல்யாணம் முன்னாடி நீ என்னை மாமாக்கு அறிமுகம் பண்ண கூப்பிட்டு போனியே அன்னைக்கு. ரோகிணி சொல்ல வர, என் மாமா அவரோட இளையராணி சுகமாக வாழ வசதி இருந்தால் தானே என்னோட வாழ அனுப்பி வைப்பார். என் மகாராணிக்கு இதெல்லாம் தூசி, இன்னும் உழைக்கணும், அவளை என் கண்ணில் வச்சு தாங்கணும் என அவள் சொல்ல வந்ததை தினா கூறினான். அவருக்கு அருவி அக்கா மேலே எத்தனை காதல் இல்லை? அவரை பார்த்து தான் எனக்கு காதலில் பிடிப்பு வந்தது. உன்னை நல்லா வச்சுக்க உத்வேகம் கொடுத்தது கூட அவர் காதல் தான். இப்போ என் கண்ணு முன்னாடியே அது நொறுங்கி போயிடுச்சு. அருவி அக்கா எப்படி இருக்காங்க, நீ பேசுனியா? அண்ணி நல்லா இருக்காங்க, வேலையில் சேர்ந்துருப்பாங்க இந்நேரம். வாரம் 5 நாளும் இனிமேல் பிஸின்னு சொன்னாங்க. இதை அருவி அக்கா கிட்ட சொல்ல வேண்டாமா தீனா? ஏ லூசு, எதுக்கு? அவங்களாவது நிம்மதியாக இருக்கட்டும். அண்ணி எவ்வளவு கெஞ்சி கேட்டோம், இவர் தானே வீம்பா நின்னாரு, அனுபவிக்கட்டும். ஏன் அண்ணனாக இருந்தாலும் அவர் செய்தது பெரிய தப்பு. இப்படி ஏதாவது நடக்கும்னு தானே ரெண்டு பேரும் இருக்கோம். உனக்கு ஞாபகம் வந்தால் கஷ்டம்னு அருவியா நீ சொன்னாங்க, இவர் கேட்டாரா? டேய், நீ ஏண்டா இப்போ கத்துற? உன் பொண்ணு எழுந்தா திரும்ப தூங்க மாட்டா. அவ்வளோ கோபமாக வருது ரோகி, அந்த நிலா அவளுக்கு உறுத்தலே இல்லையா? என்ன காதலிச்சா அவ அர்ஜுன் அண்ணாவை? நாளைக்கு அவர் கதற போறாரு, அப்போ என்ன செய்வா? அருவி அண்ணியை அவளால் திருப்பி தர முடியுமா? அர்ஜுன் அண்ணா அண்ணிக்காக எதையும் செய்வார். புகழ் அண்ணாவை யோசி. ஐயோ, எனக்கு யோசிக்கவே பயமாக இருக்கு, என்ன வாழ்க்கை இது? சரி சரி, எல்லாம் நடக்கும்போது பார்த்துப்போம், இப்போ கொஞ்சம் தூங்கு. ரோகிணி கூறவும் தினா எழுந்து அவளின் மடியில் தலை வைத்து உறங்க முயற்சி செய்தான். இங்கே நியூயார்க்கில் அருவிக்கு பாஸ்தா ஊட்டி விட்டான் புகழ். அருவி பீச் கேக் கொண்டு வந்து கொடுக்க புகழ் உண்டுவிட்டு சுவை அருமை என டீனாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தான். அருவி பாத்திரங்களை டிஷ்வாஷர் உள்ளே அடுக்க அவளின் முன்னே வந்து நின்ற புகழ் கையேந்தி நிற்க, கையேந்தி கை ஏந்தி நிற்க காரணம் என்ன? ஒரு வாரமா புருஷன் பட்னி, பொண்டாட்டி மேடம் கருணை பார்த்து எதுவும் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு வாரம் என்னை விட்டு போனவன் தானே நீ, சாரி எதுவும் கொடுக்க ஸ்டாக் இல்லை. ஐ எம் பாவம். பாவம் பார்த்து தரலான் தான், பதிலுக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்னு சொல்லு, தரேன். உனக்காக எதையும் செய்வான், எதையும் தருவான் இந்த புகழ். வாக்கு மாறக்கூடாது. அட, என்ன வேணும்னு சொல்லுடி வாயாடி, என்னால் முடியல புரிஞ்சுக்க. புகழ் அவனின் உணர்வுகளை அவளிடம் கண்களை சுருக்கி அவஸ்தையாக கூற அருவி முகத்தில் புன்னகை. அருவி இரு கைகளை விரிக்க அவளை அள்ளிக்கொண்டு சமையல் அறையிலேயே சமைக்க துவங்கியிருந்தான். இருவரின் கூடல் முடிய சமையல் அறையின் தரையில் இருவரும் ஆடையின்றி கிடந்தனர். புகழ் அவளை அள்ளிக்கொண்டு குளியலறை செல்ல குளித்து உடைமாற்றி படுக்கையில் விழுந்திருந்தனர். என்ன வேணும் சொல்லு. வீக்கெண்ட் ட்ரிப் போலாமா?
அவ்வளோதானா? சரி, அப்போ குழந்தை பேத்து போமா புகழ்? அருவி கேட்கவும் புகழ் முகத்தில் மகிழ்ச்சி. உண்மையாகவே இப்போ உனக்கு குழந்தை வேணுமா? நம்ம உறவு இன்னும் நெருங்க உறுதியாக நம்ம பிரியாமல் இருக்க நமக்கு ஒரு மனமாற்றமாக இருக்கும் இல்லையா? அருவி, ஏய், குழந்தை மருந்தோ உறவை நிலைக்க வைக்கிற இணைப்போ இல்லை. குழந்தை வரும், நம்ம காதலுக்கு பரிசு. பயமாக இருக்கா அருவி? ஆமாம் புகழ், நான் கடந்த காலத்தை மறக்க போராடிட்டுருக்கேன். சில நேரம் உன்னையே தொடவிடாமல் விலகி நிற்க காரணம் என்னோட கடந்த காலத்தோட காயம். அது உன்னையும் பாதிக்குது புகழ். உன் காதலை, உன் நேசத்தை நானே உடச்சி போட்டுருவேன்னு தோணுது. அப்படி ஒரு நிலை வந்தாலும் நான் என் அருவியை விட்டுத்தரவோ வெறுக்கவோ மாட்டேன். காலம் சிறந்த மருந்து அருவி. கொஞ்ச நாள் அமைதியாக இரு. நமக்கு குழந்தை இயற்கையாக இயல்பாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கட்டும். புகழ் சொன்னதை கேட்டவள் அவனின் இதழோடு இதழ் கலக்க செய்திருந்தாள். மீண்டும் தொடங்கியிருந்தது அங்கே இன்னொரு கூடல். அருவி புகழின் உள்ளே முழுகத் தொடங்கியிருந்தாள். அவனின் அன்பு, புரிதல், காதல், காமம், அவனின் சின்ன சின்ன சீண்டல், கிண்டல், விளையாட்டு எல்லாம் தாண்டி பெண் அவளுக்கு அவன் கொடுத்த அரவணைப்பு அர்ஜுன் என்ற கடந்த காலத்தை மறக்க செய்து கொண்டிருந்தது. அன்று வெஸ்லி இரவு உணவு உண்ண வீட்டுக்கு அழைத்திருந்தான். டீனாவும் அருவியும் டிவி முன்னே கரோக்கி போட்டு விருப்ப பாடல்களை பாடிக்கொண்டிருக்க புகழ் வெஸ்லியுடன் உணவு தயாரிக்க உதவி செய்து கொண்டிருந்தான். பாட்டின் இடையில் அருவி புகழை பார்க்க அவனோ கர்மசிரத்தையாக சமையலில் மூழ்கியிருந்தான். டீனா புன்னகையுடன் அருவியை நோக்க சட்டென அருவி முகத்தில் புன்னகையும் வெட்கமும் வர, அருவி, சின்ன வயசுல புகழ் கூட இருந்த உன் நினைவுகளை சொல்ல. டீனா கேட்க அருவி அதே புன்னகையுடன், சார், 17 வயசுலேயே பெரிய ரோமியோ. என்னவோ எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மூஞ்சியை பிடிக்கும். டீச்சர்ஸ் பெட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சமத்து பையன். டீச்சர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் இவனை. அதுவே பொண்ணுங்களுக்கு ஈர்ப்பாக இருக்கும். ஆனால் இவன் பசங்க கூட சேர்ந்து சாப்பாடு, வீடியோ கேம், படம்னு சொல்லி வெளியே சுற்றுவான். கங்கா திட்டாத நாளே அவன் டீனேஜ் வாழ்க்கையில் இருக்காது. அருவி கூற, ஸ்கூலில் எல்லாரும் பேச ஆசைப்படுற ஒரு பையனை அடிமையாக வச்சுருந்தது யார் தெரியுமா? நம்ம அருவி வாயாடியாக்கா தான். ஏன்னா இவ தான் என் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணி முழுக்க சாப்பிடவே போயிடும். மீத எல்லா செலவுக்கும் அருவிக்கிட்ட தான் கையேந்தி நிற்பேன். புகழ் மீதியை சொல்ல டீனா சிரிக்க அருவி நீதியை கூறினாள். இவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்க பொண்ணுங்க என்கிட்ட தான் வருவாங்க. இவனுக்கு வர லவ் லெட்டரை நான் தான் படிப்பேன். மிட்டாய், சாக்லேட், கிஃப்ட், பூ எல்லாமே எனக்கு தான். இவனுக்கு லவ் வரும்னு நினைக்கிற என்னோட சாக்லேட் பங்குக்கு சண்டை போட்டுட்ருப்பான். கங்காவுக்கு என்னை அப்போவே பிடிக்காது. காரணம் இவன்தான். வெளியே போக ஊர் சுத்த எல்லாம் பசங்க வீட்டுக்கு வந்தா அங்கே இருக்காம எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். இல்லை என்ன, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். என் தனிமை போனதே சென்னைக்கு வந்து புகழ் நட்பு கிடச்ச அப்புறம்தான். எனக்கு இவன் லவ் லெட்டர் எல்லாம் படிக்க எரிச்சலாக வரும். வேணும்னு மாற்றி வாசித்து இவனை கமிட் ஆகாமல் செய்திருக்கேன். ஏன் புகழ்னு அப்போவே எனக்குள்ள ஒரு பொசசிவ் இருந்தது உண்மை. ஆனால் காதலாக உணர்ந்தது இவன் என்னோட இல்லாமல் போன நேரத்தில் தான். அம்மாவும் இல்லை, இவனும் இல்லை, மறுபடியும் தனிமை. அப்பெல்லாம் இவனையும் இவன் சிரிப்பையும் திரும்ப எப்போ பார்ப்போம்னு ஏங்கியிருக்கேன். நான் அரவணைப்புக்கும் அன்புக்கும் ஏங்கி நின்ன குழந்தை. அர்ஜுன் வந்து அதை தரவும் தான் இத்தனை தடுமாற்றம். ஒருவேளை என் வாழ்க்கையில் அர்ஜுன் இல்லாமல் போயிருந்தா இந்த கையேந்திக்கு காத்துட்டு இருந்திருப்பேன். அருவி சொல்லி முடித்த நிமிடம் புகழ் அருவியை அணைத்திருந்தான். இருவருக்கும் தனிமை கொடுத்து நாகரிகமாக டீனா நகர, என் அப்பாவும் அம்மாவும் எடுத்த முடிவில் நானும் தாண்டி உன்னை மிஸ் பண்ணேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தவிப்பு இருந்தோம். சூழ்நிலை எதையும் செய்ய விடலை. என் தவிப்பெல்லாம் நாளாக நாளாக அம்மா கண்ணீரில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. திரும்ப உன்னை பார்க்கக்கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கசப்பு.
உன்னை விட்டு போகணும்னு ஒரு நாளும் நான் நினச்சது இல்லை அருவி. என் அப்பாவும் அம்மாவும் சிரித்து கூட பேசிக்க மாட்டாங்க. எங்கள் அத்தை தான் எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அத்தை பேசினா தான் வாய் திறப்பார். ஆனால் அம்மாவுக்கு ஏனோ அப்பா யாரோட பேசினாலும் பிடிக்காது. அதான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னோட பேசினா எனக்கு அவ்வளோ நிம்மதி. நீ சபரியை கிண்டல் செய்யும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். உன்னோட தான் நானாக இருந்தேன். எனக்கு எல்லாமே நீ தான் அருவி. கொஞ்சம் சுதாரிச்சிருந்தாலும் உன்னை அர்ஜுன் கையில் கொடுத்துருக்க மாட்டேன். இத்தனை வேதனை உனக்கு வந்தும் இருக்காது. சாரி அருவி. கையந்தி, டீனா இங்க, சோ விடுடா. அருவி விலக. அவ நமக்கு இடம் கொடுத்துட்டு நாகரிகமாக வெளியே போயிட்டா. நீ அமைதியாக இரு, எனக்கு இப்போ உன் அணைப்பு வேணும். வீட்டுக்கு போய் வைத்தியம் பார்ப்போம், இப்போ சாப்பிடலாம். வெஸ்லி காண்டாக போகிறார். அவனும் இதான் செஞ்சிட்ருப்பான். சுமாரு. புகழ் கூறவும் டீனா அவன் முதுகில் அடி வைக்க புகழ் திரும்பி முறைக்க, அருவி உனக்கு நம்ம புகழ் ஒரு பிளேபாய்னு தெரியுமா? டீனா கேட்கவும் புகழ் சட்டனை எழுந்து தோழியின் வாயை மூட அருவி முறைக்க புகழ் கேவலமாக இழித்து வைத்தான். அத்தியாயம் 23 மற்றும் 24 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.